Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி தண்ணியாக சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் ரோட்டு கடைகள்லாம் இது போல் கொடுப்பாங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1/2 எடுத்திருக்கேன். அப்படி உங்ககிட்ட சின்ன வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் இருக்குன்னா ஒரு 6-7 வெங்காயம் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது காரம் குறைவாக இருக்கும், பட் கலரிங் நல்லா கொடுக்கும். ஆனால் இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ எல்லாமே குறகுறப்பாக அரைச்சிட்டோம். தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது போல் அரைச்சா தான் பூண்டுலாம் நல்லா அரைப்படும். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த சைஸ் தக்காளி தான் நான் 3 எடுத்திருக்கேன். இதை நான் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி ஜூஸே இதை அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அரைச்சாச்சு. பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகும் உளுந்தும் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் சீரகமும் ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பேன். இதை நம்ம பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சூடான பிறகு அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணும்போது கலரிங் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி வச்சு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மிக்ஸி அலசின தண்ணி 1 கப் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இது 3 கப்லேருந்து 3.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இதை மூடி வச்சிடலாம், அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது சட்னி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவு ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரு நாள் புளிச்ச மாவாக இருக்கலாம், நேற்று அரைச்சி இன்றைக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது. இந்த உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சமாக கொதிக்க விடலாம். அப்போ நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காலாமல் நமக்கு மீடியமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும், அதே சமயம் கலரிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இறக்குற ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நம்ம இறக்கி விட்டுக்கலாம். ரொம்ப கொத்தமல்லி ஆட் பண்ணவேனா கொஞ்சமாக ஆட் பண்ணாமல் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னி கொதிக்கும் போதே அதோடய வாசம் வீடே மணக்கும், அந்தளவுக்கு சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக காம்பினேஷன். சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ரோட்டு கடைகள்லாம் இது போல் தான் நமக்கு தனியாக ஒரு தக்காளி சட்னி சர்வ் பண்ணுவாங்க. அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி வீட்லேயே செஞ்சுருக்கோம். இது நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு செஞ்சோம். ஸோ இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்லாம் இதே போல் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்லாம் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.